ஷெஹன்ஷா அவர்களுக்கும் ராஜ்யத்திற்கும் ஒரு நற்செய்தி. ஜோதா பேகம் தாயாக போகிறார். ये दिन मुबारक है, ये वक्त मुबारक है, ये सब कुछ नेमत है, ये सब कुछ रहमत है. ये दिन मुबारक है, ये वक्त मुबारक है, ये सब कुछ नेमत है. அன்று இரவு உங்கள் உடல்நிலை சரியில்லை ஜோதா பேகம். அப்போது உங்களுக்கு சுயநினைவு இல்லாததால் நடந்தது என்னவென்பது தெரிய வாய்ப்பும் இல்லை. இருப்பினும் உங்களை விருப்பம் இல்லாமல் நான் தீண்ட மாட்டேன் என்று வாக்களித்துள்ளேன். ஒருவேளை அப்படி நடந்ததற்கு தங்களது விருப்பம் இருந்திருக்கலாம் அல்லவா? ஷெஹன்ஷா, தாங்களும் ஜோதா பேகமும் சேர்ந்து விரித்த கம்பளத்திற்கு கீழே நில்லுங்கள். இப்போது நீங்கள் ஒருவர் கையை மற்றொருவர் பற்றிக் கொள்ளுங்கள். இதன் தாற்பயம் என்னவென்றால், நீங்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாகவே இந்த சிறப்புமிகு பரிசு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதன் பொருளாகும். எனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது, ஜலாலிற்கும் பேகம் ஜோதாவிற்கும் இடையில் பெரிய பிரச்சனை வெடித்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மகிழ்ச்சிகரமான தருணத்தில் இருவர் முகத்திலும் மகிழ்ச்சி தெரியவில்லை. அப்படி என்னவாக இருக்கும்? நீங்கள் இருவரும் தங்களுடைய கைகளை உயர்த்தி குதாவிற்கு நன்றி செலுத்துங்கள். ஷெஹன்ஷா,
இப்போது நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். குதாவே, எங்கள் மீது பொழிந்த கருணைக்கு நன்றி கூறுகிறோம். குதாவே, எங்கள் மீது பொழிந்த கருணைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தங்களுடைய கருணையால் தான் நாங்கள் இப்போது பெற்றோர்கள் ஆகிறோம். தங்களுடைய கருணையால் தான் நாங்கள் பெற்றோர்கள் ஆகிறோம். எங்களுடைய வம்சத்தையும் எங்களுடைய பரம்பரையையும் என்றென்றும் காத்தருளுங்கள். எங்களுடைய வம்சத்தையும் எங்களுடைய பரம்பரையும் காத்து அருள் புரியுங்கள். உங்கள் கருணையால் அவர்கள் இன்னொரு வாரிசையும் பெற்றுத்தர வேண்டும் என்று எங்களுக்கு ஆசீர்வாதம் புரியுங்கள். எங்களிடையே இருக்கும் பந்தத்தை என்றும் காப்பீர்களாக. இப்போது நீங்கள் கூறுங்கள் ஜோதாபேகம். உலகத்தை படைத்த இறைவா, முகலாயர் வம்சத்தை விரிவுபடுத்தும் அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு நன்றி. உலகத்தை காத்தருளும் இறைவா, முகலாய ராஜ்யத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு கோடான கோடி நன்றிகள். யாக்குதா, தங்களுடைய கருணை எங்களது அன்பையும் காதலையும் என்றென்றும் காத்தருளட்டும். ஈஸ்வரா, உங்கள் கருணை எங்களுடைய பந்தத்தையும் எங்களுடைய காதலையும் காப்பாற்றட்டும். அனைவரும் செல்லுங்கள். யாருடைய குழந்தை? என்ன கேள்வி கேட்டால் அது பதிலாகாது. நான் கேட்ட கேள்விக்கு பதிலை கூறுங்கள். நீங்கள் யாருடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டீர்கள்? இந்த குழந்தைக்கு தகப்பன் யார்? அர்த்தமுள்ள கேள்விக்கு பதில் அளிக்கப்படும் ஷஹன்ஷா. அதற்கட்டும் நீங்கள் கேட்ட கேள்வியை எனக்கு புரியவில்லை. உறவை நான் உருவாக்கவில்லை, பந்தத்தையும் உறவையும் உருவாக்கியது தாங்கள் தான். நான் சுய நினைவு இல்லாத போது என்னை வஞ்சித்தது நீங்கள் தான். இது போய் ஜோதா பேகம், ருக்கையாவின் முன் என்னால் கூற முடியாமல் போய்விட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால், நான் அளித்த வாக்கை இன்று வரை மீறவில்லை. அற்புதம், ஜலாலின் கவலையின் காரணம் இதுதானா? தர்பாரில் கொடிய தீர்ப்புகள் வழங்கியதற்கான காரணம் இதுதானா? ஜலாலின் கண்களில் மண்ணை தூவும் தைரியம் யாருக்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். பேகம் ஜோதாவிற்கு அந்த தைரியம் கிடையாது. பிறகு யாரின் கைங்கரியமாக இருக்கும்? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? பதில் கூறுங்கள். யாருடைய குழந்தையை என் தலை மீது தாங்கள் கட்ட பார்க்கிறீர்கள்? கூறுங்கள். போதும். பேசியது போதும், போதும். நீங்கள் முகலாய ராஜ்யத்தின் அரசராக இருக்கலாம், நானும் ஒரு ராஜபுத்திர பெண் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு ராஜபுத்திர பெண்ணின் நடத்தையை கேள்விக்குறியாக்குவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஏன் ஒரு ஷஹன்ஷாவிற்கு கூட இல்லை? நான் ஒவ்வொரு நிமிடமும் உயர்வாக நினைப்பது என் மானத்தை தான். உங்கள் மேல் உள்ள நம்பிக்கையில் அன்று என் தோழியும் என்னை விட்டு சென்று விட்டாள். அன்று இரவு என்ன நடந்தது என்று தங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏனென்றால் என் மானம் தங்களுடைய பொறுப்பில் தான் இருந்தது. இது அனைத்தும் நாடகம் என்று நினைத்தீர்களா? முதலில் நீங்கள் தான் விளையாடினீர்கள். அன்று நீங்கள் தான் என்னோடு இருந்தேன் என்றீர்கள். அதன் பிறகு நீங்கள் நான் அளித்த வாக்கை மீறவில்லை, நான் எதுவும் செய்யவில்லை என்று கூறினீர்கள். பிறகு ருக்கைய பேகமிடம் சென்று இரவை கழித்தேன் என்று கூற இருக்கிறீர்கள். என் வயிற்றில் வளரும் இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று நீங்களே என்னை கேட்கிறீர்களா? ஷேன்ஷா, நான் ஒரு ராஜபுத்திர பெண். நம்முடைய உறவு வெறுப்போடுதான் ஆரம்பித்தது என்று ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் என்னை தேடுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறியதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எனது கணவர் இருக்கும் பொழுது இன்னொரு ஆணுடன் உறவு வைத்துக் கொள்ளும் கலாச்சாரத்தில் நான் வளர்க்கப்படவில்லை. என்னை தொடுவது பிறகு இருக்கட்டும், என் நிழலை கூட யாராலும் தொட முடியாது. ஷஹன்ஷா, தங்களுக்கு ராஜபுத்திர வம்சத்தின் அகங்காரம் இன்னும் இருக்கின்றது. ஜோதா பேகம், நானும் நீதியையும் நேர்மையையும் கடைபிடிப்ப வந்தான். நான் தங்களுக்கு அளித்த வாக்கை மீறவும் இல்லை, நான் தங்களை தீண்டவும் இல்லை. இதுதான் அன்று இரவு நடந்த உண்மை. இதை நான் வணங்கும் அந்த குதா அறிவா.
ஒரு கணவன் தீண்டாமல் மனைவி கர்ப்பமானால் அது எப்படி என்று கேட்கும் முழு அதிகாரம் கணவனுக்கு உண்டு. அதை மறந்துவிடாதீர்கள். செய்த தவறை தாங்கள் மறைத்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா ஜோதா பேகம்? ஆனால் அன்று இரவு என்ன நடந்தது என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு என்னிடம் நிறைய மார்க்கங்கள் இருக்கின்றன. அதை தாங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த கயவனை நான் பிடித்து விடுவேன் ஜோதா பேகம். ரேஷம், இவ்வளவு நேரம் எங்கிருந்தாய்? மன்னித்து விடுங்கள் மகாமந்திரியாரே, தாங்கள் தானே கட்டளையிட்டீர்கள் இது பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்று கூறினீர்களே. ஆகையால் தாமதமாகிவிட்டது. நான் வைத்தியரை அழைத்து வந்திருக்கிறேன். என்னவாயிற்று மகாமந்திரியாரே? தங்களுக்கு எங்கே வலி இருக்கிறது? அது தங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று நான் தான் கூறினேன். தங்களுடைய நாடி சரியாகத்தானே இருக்கிறது? எனக்கு ஒன்றுமில்லை. நான் தங்களை எதற்கு அழைத்தேன் என்றால், பேகம் ஜோதாவின் உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொள்ளத்தான். கூறுங்கள். இந்த அந்தப்புறத்தில் எத்தனையோ பேகங்கள் அவர்களுடைய கரு கலைந்து வாரிசு இழந்தார்கள் என்று நீங்கள் அறிவீர்கள். இம்முறை எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அதனால்தான் நான் தெரிந்து கொள்ள நினைத்தேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? ஜோதா பேகம் கருவுற்றா இருக்கிறார்? எத்தனையோ ஆண்டுகளாக வைத்தியம் செய்து வருகிறேன். இதுவரை என் கணிப்பு தவறியதில்லை. அதைவிட நான் பல ஆண்டு காலமாக ராஜ்யத்திற்கு விசுவாசியாக இருந்திருக்கிறேன். ஒருவேளை இதில் ஏதாவது தவறு நடந்திருந்தால், அதாவது நீங்கள் பயந்து கொண்டு லஞ்சத்தை வாங்கி இப்படி கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரிந்தால், நான் உங்களது தலையை வெட்டி எரிந்து விடுவேன். குதாவே பார்த்துக் கொள்வார். அவ்வளவு பெரிய நாடகமாட எனக்கு எங்கே தைரியம் இருக்கிறது? பரம்பரையாக இந்த ராஜ்யத்திற்கு எங்கள் குலத்தவர்கள் தான் வைத்தியம் செய்து வருகிறார்கள். முதல் கட்ட சோதனையில் அறிகுறிகளும் குணங்களும் தென்பெற்றுள்ளன. அதாவது ஜோதா பேகம் கர்ப்பமாக உள்ளார் என்று. அந்த குணங்கள் என்ன? தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. கர்ப்பம் தரித்த ஸ்திரீகள் சோர்வடைந்து இருப்பார்கள். எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைவார்கள். நான் தான் வேண்டாம் என்று கூறினேனே. நான் வருகின்றேன். இந்த ஆக்ராவை, ஷெஹன்ஷாவை, இந்த உணவையும் கூட. ஆக்ராவோடு சம்பந்தப்பட்ட எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. என்னுடைய வெறுப்பே என்னை மேலும் வெறுப்படைய செய்கின்றது. மூர்த்தி, எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்தித்த பிறகும் நான் உயிரோடு இருக்கிறேனே. நான் ஏன் இன்னும் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவில்லை? உன்னால் அந்த வலியை உணர முடிகின்றதா? ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து உன் வயிற்றில் வளரும் குழந்தையின் தந்தை யார் என்று கேட்டார். இது போன்ற ஒருவருடன் எனக்கு திருமணம் நடந்ததை நினைத்து வெட்கப்படுகின்றேன். நாம் ராஜபுத்திர பெண்கள் யுத்தத்தில் நம் கணவர்கள் இறந்து விட்டால் வேறு ஆண் நம்மை தீண்டாத அளவிற்கு நாமும் தீக்கு இரையாகி விடுவோம் அல்லவா? இறந்த பிறகும் தன்னுடைய உடல் களங்கப்படக்கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்கின்றாள். அது போன்ற ஒரு குலத்தில் பிறந்த என்னை பார்த்து என்னுடைய கணவனே என்னை இவ்வாறு சந்தேகிப்பதா? நான் இறக்க வேண்டும் போத்தி. எனக்கு உயிரோடு இருக்க விருப்பமில்லை. நான் இறக்க வேண்டும். ஜோதா அழாதே. உன் கவலை எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அந்த குழந்தை மீது எந்த தவறும் இல்லை. உன் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பற்றி யோசித்து பார் ஜோதா. கொஞ்சம் சாப்பிடு. வேண்டாம் மோதி. எனக்கு எதை உண்டாலும் விஷம் போல் இருக்கு. முதலில் பிடித்த நறுமணம் இப்பொழுது வெறுப்பாக இருக்கும்.
அது அவர்களுக்கு மிகவும் அசௌகரியமாக இருக்கும். வாந்தி எடுக்க தூண்டும், சுவாசிக்க கடினமாக இருக்கும். ஜோதா, என்ன வயிற்று? தெரியவில்லை மோதி, என்னால் மூச்சு விட முடியவில்லை. கடவுளே, நான் இப்பொழுதே மருத்துவரை அழைக்கிறேன். வைத்தியரை அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை மோதிபாய், ஜோதா பேகம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறார். ஆரம்பத்தில் இவ்வாறு தான் இருக்கும், ஆனால் இதற்கு மருந்து இருக்கிறது. சீரகம் சோம்பினால் ஆன இந்த சூரணத்தை தந்தால் மனம் அமைதி பெறும். பெருங்காயத்தினால் செய்த இந்த சூரணத்தை தந்தால் பசியும் நன்கு எடுக்கும். இதெல்லாம் சாதாரண அறிகுறிதான். ஏனென்றால் நானும் ஒரு தாய் தான், நானும் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறேன். நான் கேட்க விரும்புவது குறிப்பாக ஏதாவது அறிகுறி, இல்லை என்றால் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருக்குமோ? நான் இதை தங்களிடம் ஏன் கேட்கிறேன் என்றால், எனக்கு தெரிந்தவரை பேகம் ஜோதா அவருக்கு இது எத்தனை மாதம் என்று என்னிடம் சரியாக கூறுங்கள். இதுதான் முதல் மாதம். முதல் மாதமா? அப்படியென்றால் இதற்கு அர்த்தம் ஆமீருக்கு சென்ற பொழுது, இல்லை ஆமீரில் ஜோதா யாருடனோ தொடர்பு வைத்திருக்கலாம். என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அழைத்தவுடன் வந்ததற்கு. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நம் இருவரிடையே நடந்த இந்த கருத்து பரிமாற்றம் நம்மிடையே மட்டும் இருக்க வேண்டும். இந்த அறையை தாண்டி செல்லக்கூடாது. தங்களுக்கு தெரியாததல்ல, இதற்கு முன்பு ருக்கையா பேகத்திற்கு நடந்த கசப்பான சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது. அதற்கு முன்னேற்பாடு செய்ய வேண்டும். ஆகையால் நாம் இப்போது பேசியது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்காக ஒரு சிறிய பரிசு. ஆம், பிறகு நான் ஒன்றை கூற மறந்துவிட்டேன். ஆரோக்கிய விஷயத்தில் என்னென்ன கடைபிடிக்க வேண்டும், அவருக்கு என்ன வழங்க வேண்டும், எந்தெந்த மருந்தை அளிக்க வேண்டும், அவைகளை கூறுங்கள். இப்பொழுது ஒன்றும் தேவையில்லை. மற்ற சிறு விஷயங்களே மகாராணி அவர்களே நன்றாக அறிவார். ஒவ்வொரு மாமியாரும் இவ்விஷயத்தில் தங்கள் மருமகளை நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். நிச்சயமாக. முக்கியமானது என்னவென்றால், தாயாக போகிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மகிழ்ச்சியாக? நிச்சயம். நன்றி, நற்செய்தியை உரைத்தீர்கள். மகிழ்ச்சியாக பேகம் ஜோதா எப்படி இருப்பார் என்று தெரியவில்லை. அவளை தொடவில்லை என்று ஜலாலே கூறுகிறான். அவளுடைய வயிற்றில் இருக்கும் குழந்தை தன்னுடையதல்ல என்றான். இருப்பினும் மகிழ்ச்சியாக இருப்பதா? ஆதாப் சலிமா பேகம், ரஹீமுக்கு பால் தயாராக இருக்கிறதா? இருக்கிறது. வணக்கம் சலிமா பேகம். சலாம் மோதிபாய். ஜோதா பேகத்திற்கு உடல்நிலை எப்படி இருக்கிறது? அது அதே போல்தான். அவருக்காக பால் வாங்க வந்தேன். பால் தயாராக உள்ளதா? இருக்கிறது மோதிபாய். யார் யார் அங்கே இருப்பது? யாரும் இல்லையே சலிமா பேகம். அங்கே யாரோ இருப்பது போல் தோன்றியது. நில் மோதிபாய், இந்த பாலை ஜோதா பேகத்திற்காக எடுத்து செல்கிறீர்களா? ஆமாம். அதை என்னிடம் கொடுங்கள். இங்கே யாரோ இருந்தது போல் எனக்கு தோன்றியது. இதில் ஏதும் கலந்திருக்க கூடாது என்றுதான் சோதித்து பார்த்தேன். மிக்க நன்றி. ஜோதா மீது தங்களுக்கு எவ்வளவு அக்கறை. சரி, நான் செல்கிறேன். ரஹீமுக்கு பாலை தாருங்கள். என்ன? ஆனால் முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகம் ஆவார் ஜோதா. அவள் முகலாய சாம்ராஜ்யத்தின் பேகமாக இருப்பதால் தான் சகித்துக் கொள்ள முடியாத குற்றம் என்கிறேன். கர்ப்பமாக இருக்கிறாள் என்று மருத்துவர் அடித்து கூறுகிறார். ஆனால் ஜலால்
அவள் வயிற்றில் வளரும் குழந்தை தன்னுடையது அல்ல என்று கூறிவிட்டான். ஏனென்றால் ஜலால் ஜோதாவை இதுவரை தொட்டதே கிடையாது. அவ்வாறென்றால் இதனுடைய பொருள் என்னவென்று கூறு ரேஷம். இது கீழ்த்தனமான செயல் அல்லவா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? அப்படியென்றால் நீங்கள் நேராக ஷிகன்ஷாவிடம் சென்று இதை கூறி ஜோதாவை அனுப்பி வைத்து விடலாம் அல்லவா? நீ என்னிடம் இவ்வாறெல்லாம் பேசுவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசு ரேஷம். நான் ஜலாலின் புண்ணில் உப்பை கொட்ட விரும்பவில்லை. இருந்தாலும் பேகம் ஜோதா செய்த இந்த தவறை நான் புரிய வைக்கப் போகிறேன். ஆகையால் நான் கூறியதை செய். புரிந்ததா உனக்கு? பிறகு ஏன் நிற்கிறாய்? செல்!